இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு கடப்பா, அதாவது கும்பகோணம் கடப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே இதை முதல் முறையாக தாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பசங்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே மழையில் சுட சுட இந்த கும்பகோணம் கடப்பா செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி நானும் ட்ரை பண்ணங்க. சூப்பராக இருந்தது. பாசிப்பருப்பு நல்லா ஒரு கால் கிலோவுக்கு கம்மியாக ஊற போட்டு, அது கூடவே ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு சேர்த்து விசில், ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக போட்டுடலாம். பக்கத்தடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். விசில் வந்துடுச்சு, நல்லாவும் வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா நாலு மூணு விசில் கொடுத்ததுனால பாசிப்பருப்பு நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துடும். உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்துடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதே மாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி வருவோம். ஓரியக்குட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு கிச்சனில் என்ன சொல்கிறானா, என்னம்மா காலையிலேயே நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அவள் சொல்கிறது, ஆமாண்டி சாம்பார் தான் வைக்கிறேன், மதியத்துக்கு உனக்கு வந்து ஏதாவது வேறு கறி வாங்கிட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கறி நேற்று எடுத்ததே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதுதான் அவளுக்கு இன்னைக்கு கொடுப்பேன். இப்போ தக்காளி பழம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பச்சை மிளகாய் எடுத்துப்போம், பூண்டு கொஞ்சமாக எடுத்துப்போம், இஞ்சி துண்டு போட்டுப்போம், கசகசா அதை மாதிரி பெரிய ஜீரகம் அதாவது சோம்பு சேர்த்து, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேங்காய் நல்லா 2 பத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட்டாக வச்சுப்போம். இப்போ குக்கர் வந்து திறந்து பார்க்கலாமா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பாசிப்பயிர் எவ்வளோ ஒரு அருமையாக வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கல. அப்படியே கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டு நல்லா பருப்பு பாயசமாக செஞ்சு சாப்பிட்டலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுருவோம். சிறுபருப்பை நல்லா கிடஞ்சிக்கலாம் அப்படியே கரண்டி போட்டு. இப்போது வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதாங்க. ரெண்டு கலக்கி விடுவோம், உப்பு சேர்த்துப்போம், தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, பெரிய ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்லா அப்படியே கொதிக்குது பாருங்கள். அதாவது கம்மியாக கொதிக்கும் போதே அந்த பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடணும். நல்லா ஒரு நாலு கலக்கி கலக்கலாம், மண் சட்டியில் அடி போய் பிடிச்சிரும், அதனால் வந்து கொஞ்சமாக கலக்கி விட்டுடுவோம். உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துருவோம். இப்போது நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டோம்னா சூப்பராக வாசனையாக இருக்குங்க. பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஒரு வாசனை அடிக்கும் தெரியுமா, அந்த வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிடுவோம். ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி விடுவோம். முடிஞ்சிடுச்சு. காலையிலேயே மழைக்கு சுட சுட இட்லியோட இந்த கும்பகோண கடப்பாக சாப்பிட போகிறோம். நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஓரியோ குட்டிக்கு இது கிடையாது, அவள் இட்லி சாப்பிடுவாள், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். எங்கள் குட்டி பொண்ணுக்கு இந்த இட்லியும் சாம்பார்லாம் கொடுக்க மாட்டோம். மதியத்துக்கு நல்லா உனக்கு கறி நேற்று ஃப்ரிட்ஜில் இருந்ததுக்கு உனக்கு நான் செஞ்சு தரமான்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுப்போங்க தட்டில், சுட சுட இட்லியை அப்படியே எடுத்து வச்சு மேலாக்க அந்த கடப்பாவை நல்லா 4 கலக்கு கலக்கி ஒரு 4 கரண்டி 3 கரண்டி ஊற்றி சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமாங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உடம்புக்கு பாசிப்பருப்புமே சத்தானது, உருளைக்கிழங்கு அதை விட ரொம்ப சத்து இல்லையா, அதனால் இப்போ ரெண்டும் சேர்ந்தால் அவ்வளோ சத்தான ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் இது வந்து சாம்பார் சொல்லுவோம், வெளியில் வந்து இந்த மாதிரி கடப்பாக சொல்கிறாங்க. வாங்க சாப்பிடலாம்.